தினத்தந்தி புதுச்சேரி 4/2/2024 ஞாயிற்றுக்கிழமை. அரசியல் சமூக சேவைகளுக்காக மத்திய அரசு அறிவிப்பு. பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானிக்கு பாரத் ரத்னா விருது. இவரு எந்த படத்துல நடிச்சாரு? இவருக்கு பாரத் ரத்னா விருது எல்லாம் கொடுத்துருக்காங்களே. ஏன்னா படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் தான் பாரத் ரத்னா விருது வரும், கரெக்டா? மேலதான் படிக்கிறேன் அரசியல் சமூக சேவைக்காக. என்னோட நடிகர்கள் மட்டும்தான் பாரத் ரத்னாவா? எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் சார். உனக்கு சினிமா தவிர வேற என்ன தெரியும்? இந்திரா காந்தி அம்மா வாங்கியிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா வாங்கியிருக்காங்க, லதா மங்கேஷ்கர் வாங்கியிருக்கிறாங்க. ஓ, லதா மங்கேஷ்கர் சினிமாவா? கூடியத்தில் நானும் வாங்குவேன். இலங்கையில் இருந்து கடத்தல். பாம்பனில் 4.5 கிலோ தங்கம் சிக்கியது. இரு சக்கர வாகனத்தில் எடுத்து சென்றவர் கைது. ஒருவேளை இவர் வந்து ஹனுமான் படத்தை பார்த்துட்டு பறந்துட்டே வந்துட்டாரோ இலங்கையிலிருந்து. ஹனுமான் படம் பார்த்தியா நீ? பார்க்கல. அப்புறம் பேசாத, பேசாம இரு. ஏதோ பார்த்த படத்தை பத்தி ஏதாவது சொன்னா பரவாயில்ல, இல்லாததெல்லாம் கற்பனை பண்ணி ஸ்கிரீன் பிளே பண்ணிட்டு இருக்கலாம். ஏன்னா ஹனுமார் வந்து இங்கிருந்து இலங்கைக்கு பறந்து போனார்ல, ஸோ அதோடைய ஃபேண்டசி அவர் உடம்புல ஒட்டி இருந்ததால அங்கிருந்து இங்கே பறந்து வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஃப்ரான்ஸுக்கு என்ன கூப்பிட்டு வந்தியே ரோட்ல, அந்த மாதிரி தானே? தமிழக அமைச்சர்களுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு விசாரிக்க தலைமை நீதிபதியிடம் முன் அனுமதி பெறவில்லை. சுப்ரீம் கோர்ட்டில் ஹைகோர்ட் பதிவாளர் அறிக்கை தாக்கல். எனக்கு என்ன இவர் ஒருவேளை கந்தசாமி படம் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டாரோ? ஏன்னா கந்தசாமி படத்துல தான் வந்து விக்ரம் ஒரு சுத்தியல்ல எடுத்து போயிட்டு சொத்தெல்லாம் டமால் டிமால் பிளாக் பண்ணி உடச்சி அப்படியே எடுப்பாரு. மேபி அந்த மாதிரி நினைக்கிறேன். இதுக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம்? ஆசிரியர் பதவிக்கான கட்டாய தமிழ் தகுதி தேர்வு எழுத விலக்கு அளிக்க முடியும். என்னடா அது, நமக்கே இப்படி தட்டுப்படுது தமிழ் வாயில. ஒரு ஆசிரியருக்கு தமிழ் வந்து முக்கியம் இல்லையா? இரு வரேன். ஆசிரியர் பதவிக்கான கட்டாய தமிழ் தகுதி தேர்வு எழுத விலக்கு அளிக்க முடியாது. ஹைகோர்ட் உத்தரவு, சூப்பர் உத்தரவு, கரெக்ட். அந்த காலத்துல வந்து ஸ்ரீதேவி மேடமா இருக்கட்டும் இல்ல ரேகா மேடமா இருக்கட்டும் இதெல்லாம் தெரிஞ்சிட்டா போனாங்க. அவங்க ஆக்ட்ரஸ் எங்கடா அவங்க டீச்சர்? 16 வயது நீதியில ஸ்ரீதேவி மேடம் டீச்சரா போனோம்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து கடலோர கவிதைகள் படத்துல வந்து ரேகா மேடம் ஆல்ரெடி டீச்சர், கொடை பிடிச்சிட்டு போறது இல்ல. கொடை இருந்தா குடுங்கல, அந்த கொடை கம்பியோலயே குத்தணும் வேணும். தமிழக வெற்றி கழகம் பெயர் அறிவிப்பை தொடர்ந்து கட்சி கொடி வடிவமைப்பில் நடிகர் விஜய் மும்மரம். அதான் ஆல்ரெடி கட்சி கொடி தான் இருக்கே. எங்கடா இருக்கு? இப்பதான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் படிச்சேன். நோ, சுறா படம் பார்த்தது இல்ல? ஓபனிங்ல வந்து ஒரு கொடி பறக்கும், அதுல விஜய் சாருடைய அந்த ஒயிட் கொடியில வந்து நடுல உருண்டையா வந்து அவருடைய போட்டோ இப்படி இருக்கும், அவரு அப்படி இருப்பாரு. அதான் கட்சி கொடி. அவரே பாவம் ஷூட்டிங்க்கு இங்கே தான் பாண்டிச்சேரியில் தான் இருக்காரு. அவங்க யூனிட்ல நம்ம ஹோட்டல் தான் தங்கி இருக்குது. சீக்கிரம் சான்ஸ் வாங்கிட வேண்டியது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் சிலைகள் கொடிமரங்கள் கடத்தல். போலீஸ் அதிகாரி பரபரப்பு புகார். எனக்கு என்னன்னா அரசியல்வாதியெல்லாம் பயந்துருப்பாங்களா, எங்க வந்து ஆண்டாள் வந்து அரசியல் வந்துருவாங்களோ சொல்லிட்டு அந்த கொடியெல்லாம் கடத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்னால பாரு, போலீஸில் அதிகாரி பரபரப்பு புகார் பதில் போலீஸ் அதிகாரி பரபரப்பு புகார்னு படிக்கிறேன். என்ன சொல்ல போறியோ, ஆண்டாளையாவது விட்டு வைப்பான்னு பார்த்தேன். என்ன கோயில் கொடிமரமும் கட்சி கொடிமரமும் வேறடா. எனக்கு தெரிஞ்ச கொடினா அரசியல் கொடி மட்டும்தான் தெரியும். பள்ளி பாட புத்தகத்தில் டேட்டிங் உறவு கலாச்சாரம் குறித்து பாடம் இடம்பெற்றதா? சிபிஎஸ்இ விளக்கம். அது சங்கர் சார தான் கேட்கணும். சிபிஎஸ்இக்கும் சங்கருக்கும் என்னடா சம்பந்தம்? பாய்ஸ் படம் பார்த்தது இல்ல, அதுல வந்து டேட்டிங் தான் என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாம் கத்து கொடுத்ததே அவர் தான். டியூஷன் படிக்க வீட்டுக்கு வரவழைத்து மாணவருக்கு பாலியல் தொல்லை. கணித ஆசிரியர் போக்சோவில் கைது. ஓ, மேபி இவர் வந்து தூள் படம் பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா தூள் படத்துல தான் நீங்க பாத்தீங்கன்னா வந்து ரீவாசன் மேடம் வந்து விக்ரம் சாருக்கு வந்து இங்கிலீஷ் கத்து கொடுப்பாங்க. அது எப்படி கத்து கொடுப்பாங்கன்னா, ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், சி ஃபார் கேட்ச், எஸ் ஃபார் ஸ்லிப்பர். டேய், இதெல்லாம் ரொம்ப தப்புடா. ஆமா, கணக்கு சொல்லி கொடுக்க போன வாத்தியாரு கணக்கு பண்ணலாமா? இவங்களெல்லாம் பிடிச்சி பொக்கு பொக்குன்னு வாயை பொழக்கணும் போக்சோக்கு பதிலாக. குட்டிங்க சார், குட்டிச்சு ஜெயிலில் போடுங்க சார். யானையில் அமர்ந்து எடைக்கு எடை 5.5 டன் 10 ரூபாய் நாணயங்கள்.
கர்நாடக மடாதிபதி துலாபாரம் வாங்கினார். அதுக்கு பெருசாக என்ன உக்காத்தி வச்சிருக்கலாமே? உன்னோட நான் யானை சைஸ்ல இருக்கிறேன். இல்ல 5.5 டன்னுக்கு காயின் கொடுக்கறாருன்னா உண்டியல்ல அவ்வளவு கலெக்ஷனும். அவர் உண்டியல்ல, பர்சனல் உண்டியல்ல அவ்வளவு கலெக்ஷன் இருக்கு. ஒரிசாவில் கோர விபத்து, வீட்டுக்குள் கார் புகுந்து 4 பேர் சாவு. நிறுத்து, எனக்கு தெரியும் என்ன சொல்வேன்னு. பார்க்கிங் படத்துல கார் பார்க்கிங்ல பிரச்சனை வந்தது, அதனால ஒரு காரை வந்து வீட்டுக்குள்ள விட்டாங்கன்னு சொல்லாத. இல்ல இது என்னன்னா, இவர் சந்திரபாபு சாரோட இன்ஸ்பிரேஷன் நினைக்கிறேன். ஏன்னா சந்திரபாபு சார் தான் வந்து வீட்டுக்குள்ளேயே போயிட்டு கார் பார்க் பண்ணல, அவர் பெட்ரூம்லேயே அந்த மாதிரி நினச்சி இவர் போய் கார் பார்க் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அதை சாவாயிடு. எப்படிரா எப்படிரா, நீ எத்தையாவது சொல்ல போறேன், நானே முந்திக்கிட்டேன், அதுக்கு வேற ஒன்று வச்சிருக்கேடா. ஐயோ, உத்தரப்பிரதேசத்தில் பட்ட பகலில் வங்கிக்குள் புகுந்து 9 லட்சம் ரூபாய் கொள்ளை. சில மணி நேரங்களில் போலீஸில் மாட்டிக்கொண்டார். ஆமாம், போலீஸ்காரன் என்ன பண்ணிருமா, பிடிச்சி கவிட்டிலேயே பொழிச்சு நடிச்சுட்டே, ஏன்டா நான் 9 லட்சம் தான் திருடினியா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திருந்தா நானாவது பங்கு போட்டிருப்பேன்ல இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த 9 லட்சத்தில் பங்கு போடலங்கிற. சிவன் கோவிலில் சாமி சிலைகளை திருடிவிட்டு சிலுவை வைக்கப்பட்டதால் பரபரப்பு, போலீஸ் தீவிர விசாரணை. இவங்களை என்ன பண்ணோன்னா, ரஜினி சார் நடித்த சிவா படத்தை வந்து போட்டு காட்டணும். ஏன்னா அந்த படத்துல தான் நீங்க பாத்தீங்கன்னா வந்து விநாயகர் சிலை பக்கத்திலேயே ஒரு சிலுவையை வச்சுட்டு மத ஒற்றுமையை வந்து அழகா காமிச்சிருப்பாங்க. அந்த படத்தை பார்த்தாதான் கரெக்டா வரும். எந்த நியூஸுக்கு சினிமா சம்பந்தம் இல்லாம இருக்கவே இருக்காதாடா. நானும் பாக்குறேன், கடந்த ஒரு வாரமா ஏதாவது ஒண்ணுக்காவது சினிமா சம்பந்தம் இல்லாம சொல்லுவானான்னு பார்த்தேன். இல்ல, எனக்கு என்ன தோணுதுன்னா, தனித்தனியா மனுஷங்கள் எல்லாம் மதம் மாற்றுறதுக்கு பதிலா கடவுளையே மதம் மாத்திட்ட, அப்போ அவரு ஃபாலோ பண்றவங்க எல்லாம் அந்த மதத்துக்குள்ள வந்துருவாங்களே. ஆமா கரெக்ட், அது கூட பூவே உனக்காக படத்துல நடந்திருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா வந்து எம்என் நம்பியார் சாரும் அப்புறமா வந்து நாகேஷ் சாரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சிலுவையும் மாலையும் மாத்திப்பாங்க. டேய் சாமிடா. ஆமா, எம்என் நம்பியார் சார் வந்து சாமி. ஐயோ, சசிகலா ஓ பன்னீர்செல்வம் திடீர் சந்திப்பு. சந்திச்சு என்ன பண்றாங்களா? சசிகலா அம்மா கேட்டிருப்பாங்க ஓபிஎஸ் சார்கிட்ட, நீங்க அங்க வந்து தர்ம போராட்டம் பண்ணீங்களே அக்கா சமாதியில அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவர் கேட்டிருப்பாரு, நீங்க வந்து சபதம் எடுத்தீங்களே டப்பு டப்பு டப்புன்னு 3 தரம் தட்டி ஏதாவது விரிசல் கிரிசல் வந்துச்சா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆமா ஐயா, கட்சியிலேயே விரிசல் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. திருக்குறள் திரைப்பட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எடுப்பதில் சர்ச்சையால் பரபரப்பு. என்னையாது சிலு திருக்குறள் சொல்லிட்டு ஒரு அம்மனிய அந்த மாதிரி ட்ரெஸ்ல உட்காந்து வச்சிருக்கிறாங்க. அட, இது முதல் மரியாதை ராதான்னு நினைக்கிறேன். டேய், பிளவுஸ் போடாம உட்காந்தா முதல் மரியாதை ராதாவா? கத்தியை காட்டி சிறுமிக்கு கட்டாய தாலி கட்டிய வாலிபர் கைது, போஸ்கோ சட்டம் பாய்ந்தது. என்ன இது, எப்ப பார்த்தாலும் போஸ்கோ போஸ்கோன்னு வந்துட்டே இருக்கு. இவங்களெல்லாம் போஸ்ட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறோம். அப்பா, ஒரு செய்திக்கு சினிமா பத்தி சொல்லலையா? ஏன்னா டப்புன்னு படிச்சேன். மாட்டான் பரவாயில்ல, இவ்வளோ நாளில் ஒரு நியூஸ் அவன் சினிமா சம்பந்தம் இல்லாமல் சொல்லிட்டான். அந்த சந்தோஷத்திலே உங்களை சாயங்காலம் சந்திக்கிறேன், பாய். இன்னைக்கு சாயங்காலம் கஷ்டம், ஏன்னா இன்னைக்கு நைட் ஷூட்டிங் இருக்கிறபடியால் மோஸ்ட்லி முடியாது, முடிஞ்சிச்சுன்னா வரேன். ஆமாம், ஏன்னா அவருக்கு சினிமா ஷூட்டிங் இருக்கு, அதனால தான்.